நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ரேக் ப்ளஸ் சேடில் ஸ்டே வச்சுட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஹச்டி எஸ்டாச் வந்துட்டோங்க. ஆனால் அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ள கிராம மாதிரி இருக்குதுங்க. அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கிராமத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். ஆ, இதாங்க ஃபேக்ட்ரி ஹச்டி, இதாங்க ஃபேக்ட்ரி. வந்துட்டோங்க நம்ம ஹைடெக் இன்ஜினியரிங். ஆமாம், நம்ம என்ன ப்ராடக்ட் வேணாலும் ஃபேப்ரிகேட்டர் ப்ராடக்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயினாக டூரிங் அக்சசரிஸ், ப்ரொடெக்ஷன் அக்சசரிஸ், இந்த கிராஷ் கார்டு ஐட்டமு, அதாவது நீங்கள் எதில் வேணாலும் பார்க்கலாம். ஓகே, அதாவது ஒரு வண்டிக்கு ரெண்டு வண்டிக்கு கிடையாது. ஓகே, என்ன பிராண்டு என்ன பைக்கு வேணாலும் எல்லா சிசிக்குமே நம்மக்கிட்ட கிராஷ் கார்டு இருக்கு இருக்கு. ஈவன் பேசிக் மாடல் பல்சர் 150 இருந்து எக்ஸ்எல் சொன்னீங்க, எக்ஸ்எல்க்கும் இருக்குது, சூப்பர் எக்ஸ்எல்க்கும் இருக்குது, பல்சருக்கும் இருக்குது, என்எஸ்க்கு இருக்குது, டாமினர் இருக்குது. அப்படியே அடுத்தடுத்த செக்மெண்ட் கேடிஎம் சீரிஸ் டியூக் இருக்குது, ஆர்சி சீரிஸ் இருக்குது, ஈவன் ஆர்சிக்கும் கிராஷ் கார்டு இருக்குது. இந்த வெளிநாட்டு லெவலில் போட்டிருப்பாங்க இல்லையா, ஃபாரினில் ஒரு சில பிராண்டில் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி கிராஷ் கார்டு நம்மக்கிட்டே இருக்குது கிராஷ் கார்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ராயல் என்ஃபீல்டு சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் லாங் பேக் கிளாசிக் 350 இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரா மாடலாம் இருக்கு இல்லையா, அது இன்டர்செப்டர், ஹிமாலயன், காண்டினல் ஜிடி எல்லாம் வண்டிக்கு. ஈவன் இப்போ இன்னும் இப்போ வந்து ஸ்கிராம் 411 கூட நம்மக்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, கிராஷ் கார்டு இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா ஜிஎஸ் 310 இருக்குல்ல, நம்ம பிஎம்டபிள்யூ ஜிஎஸ்3 அதுக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. அது விட்டிங்கன்னா அடுத்த செக்மெண்ட் போனால் வீஸ் ஃப்ரம் சுசுக்கி, வீஸ் ஃப்ரம் 650 சீரிஸ் இம்போர்ட்டட் பைக்கு, அதை விட்டால் பெனிலி இம்போர்ட்டட் சீரிஸ், அப்புறம் வந்து கவாசக்கி இம்போர்ட்டட் சீரிஸ், இந்த வர்சஸ் 1000லாம் இருக்கு இல்லையா, நிஞ்சா சீரிஸ், அதுக்கெல்லாமும் நம்மகிட்ட கிராஷ் கார்டு. சூப்பர் பைக் எல்லா வண்டிக்குமே இருக்கு, எல்லா சூப்பர் பைக்குமே இருக்கு, டிஆர்கே பெனிலி டிஆர்கே இருக்குல்ல அதுக்கும் இருக்கு. இப்போ வெப்சைட்ல பாக்குறீங்க ப்ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ அதே ப்ரைஸ் தான் நேரில் வந்தாலுமா இல்லை அதோட டிஸ்கவுண்ட் ஆகுமா நேரில் வந்து? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்படிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆமாம், அவங்களோட ப்ரைஸே வந்து நம்மளை விட 30-40% ஜாஸ்தி, ஆல்ரெடி நம்ம கம்மி தான். அதுவும் இல்லாமல் என்ன ஒன்றுனா எந்த கஸ்டமர்கிட்டையும் நாங்கள் ஷிப்பிங் சார்ஜே வாங்குறதில்ல, என்ன ப்ராடக்ட் ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் தான் வந்து கஸ்டமருக்கு, என் கஸ்டமருக்கு அதுதான் ப்ரைஸ். 3999 உங்கள் சார்ஜஸே போட்டோம் இல்லையா, அந்த ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஆன்லைன் ப்ரைஸும். அந்த ப்ரைஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் இல்லை, 1000 ரூபீஸ் ஈவன் கொரியர் சார்ஜ் இருந்தாலும் அதை நாங்கள் தான் பேர் பண்ணி நாங்களே உங்களுக்கு அனுப்பிச்சிடும். ஈவன் நீங்கள் ஜம்மு காஷ்மீர் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அங்கே இந்தியா எல்லா இடத்துல டெலிவரி இருக்குது, ஆல் ஓவர் இந்தியா உண்டு, ஈவன் பாண்டிச்சேரி உண்டு, டியூ டாமண்ட்ரு உண்டு, பங்களாதேஷ் உண்டு, எல்லா பக்கமும் எல்லா இடத்துலயும் டெலிவரி இருக்கீங்க. இது பெரிய ஃபேக்டரி இல்ல ப்ரோ, அப்படி எல்லாமே இருக்கு இங்க தான், எல்லாமே அசெம்பிள் பண்ணிருக்கீங்க, எல்லாம் எல்லாமே உண்டு இங்க. ஓகே ஓகே ப்ரோ, சோ இன்ன எல்லாமே நமக்கு இன் வேர் ஹவுஸ்லயே முடிஞ்சிரும், இது வெளிய போற வேலை, வெளிய போறது. வண்டி கொண்டு வந்தாங்க அப்படினா அதுக்கு ஏத்த மாதிரி என்ன வேணுமோ அது நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க, அசெம்பிள் பண்ணி கொடுத்துருவீங்க, அதான் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே ப்ரோ, நீங்க அது மட்டும் ஃபேக்டரியில டைம் இருக்கான்னு ஒரு தடவை நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரணும். கேட்டிட்டா உங்க நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், ஆ டிஸ்கிரிப்ஷன்ல வரும் நம்பர், வெப்சைட், லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன். ஓகே ஓகே, சேட்டில் ஸ்டேப்பர்ஸ் லக்கேஜ் ரேக் வைக்க போகிறோம். ஸோ வண்டி நம்ம இங்கே விட்டுருக்கோம் நம்ம இப்போ வைக்கிறதுக்காக.
நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ரேக் ப்ளஸ் சேட்லிஸ்ட்டே வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப பெருசாக தெரியுது, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. இப்போது இப்போ தான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, பின்னாடி தான் லக்கேஜ் வச்சுட்டதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, உடம்பு எந்த வெயிட்டுமே இல்லாத மாதிரி தெரியுது. பட் அந்த லக்கேஜ் வச்சது ஒன்று பத்துமா கொஞ்சம் வச்சு வச்சு ஓட்டி வைப்போம், அதுக்கப்புறம் கழட்டிடுவோம் நம்ம அதை. சரி, நம்ம கிளம்பலாம் இங்கேருந்து. ரூம் எடுத்திருந்தேன் 300 ரூமு, நல்ல வேலை ஏதோ ஒரு காட் கிஃப்ட்டில் கிடச்சிருக்கு அந்த ரூம் 300. அண்ணா கிளம்புறேன். ஆ, ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது லக்கேஜ் ரேக் வச்சதுக்கப்புறம். பட் அது வந்து நம்ம ஒழுங்காக கரெக்டாக ப்ராப்பராக இருக்கான்னு தெரில எனக்கு, ஏன்னா நம்ம ப்ராப்பராக கெட்டலை. நான் எதுக்கும் எடுத்து தோளில் போட்டுக்கிறேங்க, பயமாக வர இருக்குது. இன்னொன்று வாங்கிட்டு ரெண்டு ரோப் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம், ஒரே ஒரு ரோப் வச்சு கட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ கழட்டிவோம் நம்ம இஷ்டத்தை. ஆனால் வண்டி இப்போ ரொம்ப பெருசுங்க, ரொம்ப ரொம்ப பெருசாக தெரியுது. 1000cc வண்டி, சூப்பர் பைக் மாதிரி இருக்குங்க. என் வண்டி எனக்கு தான் சூப்பர் பைக்கு. என்னோடய சூப்பர் பைக் பார்த்தீங்களா, வெறித்தனமாக இருக்குல்ல சூப்பர் பைக்கு. மைசி என் ஷூ பார்த்தீங்களா, ஸ்லேஸ்லாம் பிஞ்சு போச்சு. என் வண்டி பார்த்திங்களா, லக்ஸரி மாதிரி இருக்குது. என் வண்டி இது என்னோடய மேட்ரு. ஐ ஆம் நாட் ரிச் பட் மை பைக் இஸ் ரிச். சேல் ஸ்டே அண்ட் அந்த லக்கேஜ் ரேக் பார்த்தீங்கன்னா 4000 ஆச்சுங்க. அது ஆன்லைனில் இருக்கிற ப்ரைஸ் தான், எங்கேயும் நேரில் வந்தாலும் கம்மியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆன்லைனில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதே தான் எங்கேயும் நான். பட் நான் வந்துட்டு ஆன்லைன்லேயே வாங்கலன்னு தான் பார்த்தேன். நீங்களே பார்த்தீங்களா, BS4 மாடலில் அவங்ககிட்ட அவைலபிளாக இருந்து, அதனால் வந்து BS6 மாடலில் பார்த்தும்போது கொஞ்சம் சில எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஃபிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியாது. ரூம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 5.5 kilometers காமிக்குது. ரூமில் பார்ப்பேன் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கிங் வசதி இருக்குமான்னு தெரில ரூமில், ஏன்னா 300 ரூம் தான் அது. அது என்ன நிலமையில இருக்குன்னு தெரில ரூமு. பார்த்துட்டு எதுவும் சாப்பிடவே இல்லை எதுவுமே. மணி பார்த்தீங்கன்னா 3:30. நண்பாய் தான் பார்த்தீங்கன்னா மோகன் லாட்ஜ் வந்துட்டோம் நம்ம. இதுதான் மோகன் லாட்ஜ். இங்கே பார்த்தீங்கன்னா 300 இதை ரூம் போட்டிருக்காங்க. ஸோ தான் வந்தேன். 300 ரூம்னால ரொம்ப சீப்பில் பார்த்தீங்களா, சீப்பினாலும் நானும் வந்திருக்கேன். ரூம் ஓகே ஆயிடுச்சு. செகண்ட் ஃப்ளோரில் ரூம் கொடுத்துட்டாங்க. தெரில ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் கொண்டோம். இதாங்க ரூமு. 350 நீங்கள் நேராக டைரெக்டாக வந்து புக் பண்ணிங்க அப்படின்னா 350. நான் ஓகேல பார்த்தீங்கன்னா 291 போட்டிருந்தாங்க அந்த ரூமுக்கு. அவ்வளோ பெரிய ஒருத்தரெலாம் இல்லை, ஏதோ சும்மா ஓகேங்கிற மாதிரி இதெல்லாம். ஒரு சிங்கிள் பெட்டு தான் இது. இதுதாங்க இது பாத்ரூம் மணிகிட்ட தாங்க இருக்குது. 300 பாத்ரூம் ஓகே தான். மணி பார்த்தீங்க அப்படின்னா 4:30 ஆகுது, இன்னும் நான் சாப்பிடவே இல்லை. நினைக்கிறேன் ஹோப் யூ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சியில் நம்ம லாங் ரைடெலாம் நிறைய போக போகிறோம். இந்த உலகத்தில் லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் என்ன ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் இன்னும் எதுவும் பண்ணல சார். நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு யோசிச்சுட்ருக்கேன். வாழ்க்கை இப்படியே போயிடுங்க சார். நான் லைஃப்பில் முன்னுக்கு வருவேன்னு தோணுதான். என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கும். ஆனால் இங்கேருந்து நான் எப்படி முன்னேறி போகிறதுன்னு தான் எனக்கு தெரியல சார். அப்பப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்கிறோம்.